பழமொழி நானூறு பாடலும் பொருளும் பாடல் எண் இருநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் இருநூற்றி அறுபத்தி ஐந்து வரை நரம்பருந்த வீணை நல்ல துணையில்லா அரசு கற்றார் பலரை தன் கண்ணாக இல்லாதான் உற்று இடர்பட்ட பொழுதின் கண் தேற்றம் மறை ஆ துணை பயிரும் மா மலை நாட சுறையாள் நரம்பு அறுத்தற்று இதனுடைய பொருள் பெண்மான் குரலெழுப்பி தன் துணை அழைக்கும் உயர்ந்த மலைகளை உடைய மலை நாட்டவனே பல நூல் கற்றறிந்த அறிவில் சிறந்த பெரியோர்களை தன் கண் போல போற்றி பக்க துணையாக கொள்ளாத மன்னவன் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில் துன்பம் வந்துவிட்டபோது தானே தன்னிச்சையாக எடுக்கும் முடிவானது யாழின் நரம்பு அறந்து போனதை போன்றதாகும் யாழின் நரம்பு அறந்து போனால் அதை மீட்ட இயலாது இசை கேட்க முடியாது அதை அமைச்சர் பெருமக்கள் அறிவுரை இல்லாத அரசும் நலமிழந்து போகும் என்பதை விளக்கும் பாடலில் பழமொழி சுரையால் நரம்பு அறுத்தற்று என்பதாகும் பாடல் எண் இருநூற்றி அறுபத்தி இரண்டு யானையை கொண்டே யானையை பழக்குவர் நல்லவும் தீயவும் நாடி பிறர் உரைக்கும் நல்ல பிறவும் உணர்வாரை கட்டுரையின் வல்லிதின் நாடி வலிப்பதே புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு இதனுடைய பொருள் நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்ந்து அறியும் அறிவும் மற்றவர் கூறுவதில் உள்ள நல்லவற்றையும் தீயனவற்றையும் ஒய்த்து உணரும் அறிவாற்றலும் உடையவர்களை புகழ்ந்து பாராட்டி தன் வசமாக்கி கொள்வது பழகிய ஓர் எருதை கொண்டு பழகாத எரு எருதை பழக்குவது போன்றதாகும் இப்பாடலில் பழமொழி புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு என்பதாகும் பாடல் எண் இருநூற்றி அறுபத்தி மூன்று நல்லமைச்சர் இல்லையெனில் அல்லல் படுவர் மக்கள் மனத்தினும் வாயினும் மெய்யினும் செய்கை அனைத்தினும் ஆன்றவிந்தார் ஆகி நினைத்திருந்து ஒன்றும் பரியலராய் ஓம்புவார் இல்லையெனின் சென்று படுமாம் உயிர் இதனுடைய பொருள் மனத்தாலும் வாக்காலும் உடலாலும் தான் செய்யும் செயல்கள் எல்லாவற்றிலும் நன்மை தீமை அறிந்து விருப்பு வெறுப்பற்று உண்மை உணர்வு அறிந்து அடங்கிய பெரியோர்களாக நாட்டின் நலமொன்றையே எப்போதும் நினைத்து இருப்பவராய் எந்த ஒரு செயலுக்கும் வீண் வருத்தம் கொள்ளாதவராய் மக்களையும் மன்னனையும் நாட்டையும் காக்கும் நல் அமைச்சர்கள் ஒரு நாட்டில் இல்லை என்றால் அந்த நாட்டு மக்கள் உயிர் அல்லல் படும் அமைதி அங்கு இருக்காது என்பது பொருள் இப்பாடலில் பழமொழி ஓம்புவார் இல் எனின் சென்று படுமாம் உயிர் என்பதாகும் பாடல் எண் இருநூற்றி அறுபத்தி நான்கு முதலில் கசக்கும் முடிவில் இனிக்கும் செயல் வேண்டா நல்லென செய்விக்கும் தீய செயல் வேண்டி நிற்பின் விளக்கும் வேந்தன் தன்னை நலிந்து தனக்கு உறுதி கூறலால் முன்னின்னா மூத்தார் வாய்ச்சொல் இதனுடைய பொருள் வலிமை மிக்க அரசனும் வருந்த அவனுக்கு உறுதியான நல்லவற்றை கூறுவதால் பெரியோர்கள் கூறும் அறிவுரைகள் முதலில் துன்பம் தருவது போலத்தான் தோன்றும் ஆனால் முடிவில் அதன் பயன் இன்பமே நல்லதே தரும் என்பது கருத்து இப்பாடலில் பழமொழி முன்னின்னா மூத்தார் வாய்சொல் என்பதாகும் பாடல் எண் இருநூற்றி அறுபத்தி ஐந்து தாயுள்ளம் தயவுள்ளம் செறிவுடைத்தார் வேந்தன் செவ்வியலை பெற்றால் அறிவுடையோர் அவ்வியமும் செய்வர் வரிது உரைத்து பிள்ளைகளை மறுட்டும் தாயார் போல் அம்புலி மேல் ஒள்ளிய காட்டாளர்க்கு அரிது இதனுடைய பொருள் நெருக்கமாக தொடுத்த மலர்களால் ஆன மாலையை அணிந்துள்ள மன்னவன் நல்லது அல்லாத ஒன்றை செய்ய முற்பட்டால் அறிவுடைய அவனது அமைச்சர் பெருமக்கள் ஏமாற்றி பொய் சொல்லியாவது அவனை திருத்தப் பார்ப்பார்கள் பிள்ளைகளை பயமுறுத்த தாய்மார்கள் நிலாவைக் காட்டி கதை கூறி உணவு ஊட்டுவதைப் போல நல்ல மேலான அறிவுரைகளை எடுத்துச் சொல்ல இயலாதவர்களுக்கு மன்னனை திருத்த முயலுதல் முடியாததாகும் அவர்கள் அறிவுரை கூறி மன்னனை திருத்துவதற்கு பதிலாக அவன் மனம் போன போக்கில் போய் தாமும் கெட்டு அவனையும் கெடுப்பர் என்பது கருத்து இப்பாடலில் பழமொழி ஒல்லிய காட்டாளர்க்கு அரிது என்பதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி